தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்கு தேவையான ரெம்டெசிவிர் மருந்துகளின் ஒதுக்கீட்டை உடனடியாக உயர்த்தி தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், தமிழகத்திற்கு நாளொன்றுக்கு 7000 குப்பிகள் என்ற அளவில் இதுவரை 2,05,000 ரெம்டெசிவிர் குப்பிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது தமிழகத்தில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு இது போதாது என்பதால் குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு 20,000 குப்பிகள் ரெம்டெசிவிர் மருந்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முதலமைச்சரின் கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்வதாக மத்திய அமைச்சர் உறுதியளித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.